தமிழுக்கும் அமுதென்று பேர். அந்த தமிழின்ப தமிழங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். தமிழுக்கும் அமுதென்று பேர். இந்த தமிழின்ப தமிழங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். தமிழுக்கு நிலவென்று பேர். இன்ப தமிழங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். அவள் தூங்காது உழன்றாள். ஒரு பொழுது துக்கம் தின்றது அவள் தூக்கத்தை, இன்னொரு பொழுது தாய்மை தின்றது அவள் தூக்கத்தை, மற்றொரு பொழுது தனிமை தின்றது அவள் தூக்கத்தை என்ற வரிகளை எழுதிய குணா கவியழகனின் அப்பால் ஒரு நிலம் எனும் நாவல்தான் இந்த ஆண்டின் சிறந்த நாவலுக்கான வாசகசாலை விருதினை பெற்றிருக்கிறது. விருதினை வழங்க முகப்புத்தகத்தில் ஒரு பிரபல பதிவாளரும் தோழருமான தமிழ் பிரபா அவர்களை அழைக்கின்றோம். அவருக்கு வர இயலவில்லை. அவருக்கு பதிலாக அகரமுதல்வன் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். எல்லோருக்கும் வணக்கம். பொதுவாகவே இந்த சாதனை செஞ்சவங்களுக்கு விருதுலாம் வழங்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆளுமைகள், துறைசார் நிபுணர்கள், கல்வித்தந்தைகள், இந்த மாதிரியான பெரிய கைகளை தான் கூடுவாங்க. நான் வந்து அவர் அருண் இன்வைட் பண்ணுறப்போ கேட்டேன், எதுக்கு என்னை வந்து கூப்பிட்ற அப்படின்னு சொன்னோன்னா அவர் அதான் சொன்னார், இல்லை நண்பா, நாங்கள் வந்து எழுத்தாளர்களுக்கு நேராக நாங்கள் வந்து வாசகர்களையும் அடையாளப்படுத்துகிறோம், அங்கீகரித்துறோம், அது உங்களுக்கு தெரியுமே அப்படின்னு சொன்னார். எனக்கு அதை கேட்டோன்னு பெரிய மனச்சோறு. நம்மளை திரும்ப திரும்ப வாசகன்ற கட்டத்திலே அடைக்கிறாங்களே, நம்ம எழுத்தாளராச்சு அப்படின்னு அவர்கிட்ட நான் கேட்கலான்னு நினச்சேன். பொதுவாகவே வந்து இந்த ஃபேஸ்புக்கில் எழுதுகிறவங்கலாம் கொஞ்சம் இந்த இலக்கிய சமூகம் வந்து விட்டேத்தியாக தான் பார்க்கும். எழுத்தாளருங்கிற அந்த சொல் வந்து அவ்வளோ சீக்கிரம் அவங்களுக்கு கொடுக்கவே மாட்டாங்க. அது என்ன அது காரணம்? உயிரை கொடுத்து எழுதுகிறோம். இத்தனைக்கும் புத்தகமாக அச்சு போட்டதுக்கு ரொம்ப அபாயகரமான வேலை. உயிரை கொடுத்து எழுதுகிறோம், எங்களுக்கு அந்த அடையாளமே வரமாட்டுது. சரி, ஏன் யாரை கேட்கலாம் சார்? நான் ஜெயமோகனுக்கு கடிதம் எழுதலாம், ஏன்னா எல்லாத்துக்குமே பதில் இருக்கும் அவர்கிட்ட. சரி, அவருக்கு கடிதம் எழுதலாம் அப்படின்னு கேட்டோன்னா இன்னொரு பக்கம் வந்து யோசிச்சு, இப்போ இருக்கிற சூழ்நிலை அவர் என்ன பதில் கொடுப்பாருன்னா, இன்றைய பண்பாட்டு சூழலில் எழுத்தாளர்களுக்கான அடையாள மொழியை மோடி அரசு மிக நுணுக்கமாக கையாண்டு வருகிறது, அதற்கான ஒரு வரைவு திட்டத்தை சீக்கிரம் வெளியிடுவோம் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அவர்கிட்ட நான் கேட்கலாம், அருண்கிட்டே நான் கேட்கலாம்னு நினச்சேன். என்ன அருண் அப்படின்னு சொன்னோன்னா, இல்லை அவர் அப்புறம் இல்லை நண்பா, நாங்கள் வேறு ஒருத்தர் கொடுத்து விருது கொடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, அப்புறம் உள்ளதும் போச்சுலாம் உலகன்ற மாதிரி ஆகிடுன்னு சொல்லிட்டு இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் வந்தேன். அப்பார்ட் ஃப்ரம் தட், அவர் சொன்ன அந்த விஷயம் இருக்குல்ல, எழுத்தாளர்களுடைய வாசகர்களை வந்து அடையாளப்படுத்துறதுன்னு சொல்லிட்டு, அது வந்து ஃப்ரம் த பிகினிங்லேருந்து அந்த கான்செப்ட் வந்து அவங்க ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. ஏன்னா அதுக்கு ஒரு உயிருள்ள தடயமாக தான் இப்போ நான் நின்றுட்டுருக்கேன். இந்த வாசகசாலை அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து உருவாக்குறதுக்கான ஆரம்பகட்ட வேலைகளில் இருக்கிறப்ப ஒரு நாள் நான் ஆஃபீஸில் நைட் ஷிஃப்ட், அப்போ தான் வந்து கிருபாசங்கர் ஃபோன் வச்சான். நடுராத்திரி ஒரு ஒன்றரை மணி இருக்குன்னு நினைக்கிறேன். வச்சா இந்த மாதிரி வாசகசாலைன்னு ஒரு இலக்கிய அமைப்பு மாதிரி ஒன்று ஆரம்பிக்கிறோம், தொடர்ந்து நிகழ்வுலாம் நடத்துகிறோம் அப்படின்னு சொன்னால், எனக்கு நடுராத்திரி வேறு வேணா அமைப்புன்றானேன்னு சொல்லிட்டு, என்னடா ஆனால் சரகஷ்டிக்கிறான்னு கேட்டேன். இல்லைடா, நாங்கள் வாய் ஊதுறோம் ஃபோன்லேயே ஊதி வேறு காமிச்சாங்க. சரி, இப்போ நம்ம நாளைக்கு பேசலாம்டா கிருபா அப்படின்னு ஒன்று. அடுத்த நாள் வந்து இந்த வள்ளுவர் கோட்டம் ஆப்போசிட்டில் ஒரு டீ கடை ஒன்று இருக்குது. அங்கே தான் நாங்கள் 3 பேர் நின்று பேசுகிறோம், நான் கிருபா. இப்போ தான் அருண்தீரை முதல் பார்க்குறேன். பொதுவாகவே வந்து இந்த இலக்கியம் சார்ந்த ஆட்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கலாச்சார அடையாளங்கள்லாம் பெருசாக காட்டிக்க மாட்டாங்க. அவர் வந்து நெத்தியில் விபூதி, கழுத்தில் இந்த உத்திராஜ கொட்டை, அவன் கிருபாசுடையெல்லாம் தலையாட்டே இருந்தார்னா, என்னடா ஒரு ஒரு மாதிரியான ரொம்ப வெகுளி போலகுது அப்படின்னு நினச்சி, அப்புறம் தான் நாட்கள் சொல்ல சொல்ல அவரை பற்றி தெரிய வந்தது. அவர் வந்து எஸ்ராவோட இலக்கிய பெரியவர்கள்லாம் கேட்டு கேட்டு வளர்த்து ஒரு காட்டு மரம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அந்த ஃபஸ்ட்டு நிகழ்ச்சி நான் போனேன். அப்போதுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் தொடர்ந்து அந்த விஷயங்களை வந்து கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். ஒரு விஷயத்தை நம்ம பண்ணிடுவோம், அதோட குவாலிட்டி வந்து மிஸ் ஆகக்கூடாதுல்ல. அது வந்து சூப்பராக பண்ணுறேன். எல்லாருமே பெரிய இடர். கிருபாலாம் கிட்டத்தட்ட தஞ்சை பிரகாசர் தத்துப்புள்ள மாதிரி அவரோட எல்லா புக்கையும் பற்றி வச்சுருப்பான். கார்த்திகேயன் வெங்கட்ராமன், நம்ம ராஜா சார், மணிதனுஷ்கோடி, பார்த்திபன் நெடுஞ்செழியன், பாஸ்கர் ராஜா, தாராஜன், விஷால் ராஜா, அந்த டீம் வந்து குறிப்பாக இன்னொரு விஷயம், மற்ற இலக்கிய அமைப்பில் பெண்கள்லாம் கொஞ்சம் உள்ள நுழைக்கிறது தயங்குவாங்க. இது வெகுஜன அளவில் இந்த அமைப்பு வந்து வெற்றி பெற்றதுக்கு ஒரு குறியீடாக வந்து பெண்களோட பங்களிப்பு வந்து நான் பார்க்குறேன். ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப டெடிக்கேட்டடாக எல்லாருமே உள்ளே இன்வால்வாக இருக்காங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் இது. இப்போ இந்த நாவல் பற்றி இப்போ சொல்லணும் இல்லையா? நாவல் வந்து நான் படித்ததே வந்து ஒரு பெரிய மன விபத்துங்க. ஏன்னா வந்து ஒரு நாவல் என்கிட்ட கொடுக்குறதுக்கு ஒரு 4 நாளுக்கு முன்னாடி வரைக்கும் நான் வண்ணதாசனுடைய சிறுகதைகளை வந்து வாசிச்சுட்டு இருந்தேன். அது வந்து ஒரு மாதிரியான மனநிலை. எப்படி சொல்கிறது உங்களுக்கு, இந்த மரத்துலேருந்து பழுத்த இலை ஒன்று இப்படி கீழே உதிர்ந்து கீழே விழுந்து தெரியுமா, அதை ஆடி அசைஞ்சு பார்க்குறத மாதிரியான ஒரு ரம்யமான மனநிலை. அப்படி இருந்தப்போ தான் வந்து இந்த அப்பால் ஒரு நிலம்ன்ற நாவலை கொடுத்தாங்க. எனக்கு அது எப்படி சொல்கிறது, நான் ரொம்ப லைட்டான ரீடர்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப ஒரு கனமான நாவல். அதோட மொழி வந்து இப்போ ஈழ படைப்புகள்லாம் பெருசாக ஒன்றும் வாசிச்சதே கிடையாது. நான் சோபாசக்தியோட சிறுகதையில் வாசிச்சதோடு சரி, மனசுக்குள்ளே எனக்கு கொஞ்சம் அசிங்கமாக இருக்கனால நம்மளாம் போய் பிரபாகரன் வீட்டில் பேர் வச்சுருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் வந்து இந்த நாவலை நான் எடுத்து படிக்க உட்காந்ததுக்கப்புறம் என்னால் உள்ளவே போகவே முடியல. ஏன்னா அது ரொம்ப ஒரு ரொம்ப கில்ட்டினஸ். இந்த படைப்புகள் எப்போ படித்தாலும் சரி, இதுக்கு நம்மளும் ஒரு காரணமேன்னு சொல்லிட்டு உள்ளே வந்து எனக்கு உறுத்தினே இருக்கும். இப்போ படிக்கிறப்ப அது அது யாரை பற்றி அவங்க எழுதியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, விடுதலை புலிகளுக்கும் வந்து நம்ம இலங்கை இராணுவத்துக்கும் ஒரு போர் அது நடக்குது, எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தோம். அப்போ வந்து 95 கிளிநொச்சிங்கிற பகுதியை வந்து பிடிக்கிறதுக்காக இலங்கை இராணுவத்துக்கு எதிராக இவங்க ஒரு வீகம் ஒன்று வைக்கிறாங்க. அதுக்கு முக்கியமான ஆட்கள் வந்து இந்த வேவு போராளிகள்னு சொல்கிறாங்க. அவங்க தான் வேவு பார்த்து எங்கெங்கெல்லாம் இவங்க ஆட்கள்லாம் வச்சுருக்காங்க, எங்கெல்லாம் ஸ்கெட்ச் போட்டிருக்கான்னு கண்டுபிடிச்சி திரும்ப இவங்களுக்கு அந்த ரிப்போர்ட்டை கொடுக்கணும். இதுதான் இந்த வேவு போராளிகள் டீமில் இருக்கிற பசங்களோட ஒரு ட்ராவல். அதோட ஆரம்பமே, நாவலோட ஆரம்பமே வந்து அந்த வீரன் வந்து என்ன பண்ணுவான், தன்னோட சக போராளி ஒருத்தன் வந்து போரில் அடிபட்டுறவனுக்கு அவனோட கால் வந்து உடஞ்சி வெடிகுண்டில் உடஞ்சி செதறி கீழே தொங்கும். அது அந்த ரைட்டர் சொல்லியிருப்பாரு, வாழைத்தண்டு இருக்குல்ல, வாழைத்தண்டை தரையில் போட்டு அடித்தவன அதை செதஞ்சு ஒரு மாதிரி நிற்க தெரியுமா, அந்த கால் அந்த சதையோடு அப்படி நிற்கிதான். அப்படி அவன் பார்க்குறான், அந்த வீரன் அதை பார்க்குறான், அவன் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவன் கேட்குறான், அடே இடையே எனக்கு தண்ணி கொடுறா அப்படின்னு. ஆனால் அந்த அமைப்பு படி, அவங்களோட அந்த மெடிக்கல் ப்ராசஸ் படி, தண்ணி குடிச்சிட்டா வந்து ஆப்ரேஷன் பண்ணக்கூடாது. இவன் வந்து என்ன பண்ணுறான், இல்லை நான் எப்படியாவது காப்பாற்றி கூப்பிட்டு போயிடுவேன், பொறுத்துருன்னு சொல்கிறான். தண்ணி கேட்டுகிட்டே இருக்கான். அவனால் ஒரு கட்டத்து மேலே முடியல, அவனை தூக்கிட்டு போகிறான். காலையும் வந்து முழிச்சு கீழே போடணும், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவன் என்ன பண்ணுறான், முகத்தை வேற ஒரு பக்கம் திருப்பிக்கிட்டு தொங்குன காலை அப்படியே முறுக்கி அதை கீழே போட்டுட்டு அவனை தோல் மேலே தூக்கி போட்டு போயினே இருக்கான். போயினே இருக்கிறப்ப அந்த சத்தம் கம்மியாகுது. அப்போ தெரிஞ்சது அவனுக்கு இறந்து போயிடுறான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவன் என்ன பண்ணுறான், பெரிய ஒரு மனப்போராட்டம். அவனுக்கு என்ன, ஏன் நம்ம தண்ணி கொடுக்காது விட்டோம், தண்ணி கொடுத்தா அவனை காப்பாற்றிருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குள்ளே ஒரு மனக்குரலாக பேசுகிறான். அதுதான் நாவலோட ஃபஸ்ட்டு ஒரு 15 பக்கமாக வரும். நம்மளுக்கு அதை படித்தோம், என்னடா அது இடவரமாக மாட்டி நம்மளுது அப்படின்னு சொல்லிட்டு அது கண்டு போய் படித்தோம். அவனுக்கு விருது விழா கூட அதை படிக்கணும் இல்லையா. திரும்பவும் நான் படிக்கிறேன். அதுக்கப்புறம் நாவல் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்து யதார்த்தத்துக்குள்ளே வருது. அந்த போராளிகளுக்குள்ளே இருக்கிற ஒரு கொண்டாட்டமான வாழ்க்கை இருக்கு இல்லையா. ஏன்னா அவங்களுக்கு நாளைன்றது நிச்சயம் கிடையாது. அவங்கள வந்து அந்த தளபதி சேராவோ, அந்த கதையில் வர கதாபாத்திரம் அவங்கெல்லாம் அந்த சேராவோ, இல்லை இன்னொரு கேரக்டர் ஒருத்தர் வராரு ரோமியோன்னு சொல்லிட்டு, இவங்க வந்து ஏய் நீ தான் போனோன்னா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அவன் வாழ்க்கைக்கு உத்தரவாதம் கிடையாது. அதுக்குள்ளே அவனுக்கு கிடைக்கிற சின்ன சின்ன கொண்டாட்டங்கள் அது வந்து ரொம்ப அற்புதம். மொழி தாங்க ரொம்ப முக்கியம். எனக்கு இப்போ இவங்கெல்லாம் சொன்னால் நம்ம கிருபா சொன்னால் இல்லை, இந்த மாதிரி சமகால அரசியல்லாம் வந்தால் எழுதணும், அதெல்லாம் வந்து புத்தகமாக போடணும், எனக்கு அதில் உடன்பாடே இல்லை. பொதுவாகவே வந்து நம்மளுடைய தமிழ் இலக்கிய சூழலில் வந்து ஒரு விஷயம் ஒன்று உண்டு, இந்த பின்னட்டெல்லாம் கூட அடிக்கடி பார்த்துருப்போம். இது தமிழ் சொல்லப்படாத களம், இந்த மனிதர்களை பற்றி எழுதியதே இல்லை. தமிழ் சொல்லப்படாத களம் என்பதற்காகவும், இந்த மனிதர்களை சொல்லக்கூடாத விஷயத்தை சொல்லிட்டாங்கிறதுக்காகவுமே அதை அடையாளப்படுத்துறது ரொம்ப தப்பான விஷயம் நான் நினைப்பேன். ஏன்னா எழுத்தாளர்களை காட்டிலும் வித்தியாசமான மனிதர்களை, கதைகளை, சம்பவங்களை, சந்தர்ப்பங்களை ஒவ்வொரு காவல் நிலையத்தில் இருக்கிற ரைட்டருங்க பதிவு செய்கிறாங்க, தினத்தந்தி நிருபர்கள் பதிவு செய்கிறாங்க. அவங்களுக்கு என்ன வித்தியாசம்? அப்போ நான் எங்கே இந்த ஸ்டாண்டில் நான் நிற்கிறேன்னு, மொழி, லாங்குவேஜ், உங்களுடைய வெக்காபுலரி, உங்களுடைய நுவான்சஸ், இதெல்லாம் என்னை வந்து நான் அப்போ தான் அந்த படைப்பை கொண்டாட முடியும். கரெக்ட் தானே? ஏன்னா நீங்கள் கடைசி ஒரு 5 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக எழுதினிருக்காங்க. எழுத்து வந்து ஒரு 5 வருஷத்தில் நிறைய எங்களுக்கு வாசகர்கள் ரொம்ப கிட்டத்தட்ட 5 உயிரினங்கள் தான் வாசகன். அதையும் சொல்லிட்டேன். எல்லாருமே ஒரு எழுத்தாளர்கள் துடிப்பு இருக்குது. அது ரொம்ப ஐயா சொன்ன ரொம்ப ஆரோக்கியமான சூழல். அது குவாலிட்டி எங்கே இருக்குது? குவாலிட்டி சும்மா சவச்சவன்னு எழுதினே இருக்கிறது. இப்போது எங்கள் ஆஃபீஸில் எங்கள் மேனேஜர் சொல்லுவார், வேலை செஞ்சுட்டுலாம் வந்து ப்ரொமோஷன் கேட்டுனே இருக்காதுரா, வேலை செய்யறதா உனக்கு சம்பளம் தரும், அதை தாண்டி நீ என்ன பண்ணுற? அப்போ இந்த நாவலுக்கு ஒரு விருது கொடுக்குறாங்கன்னா அதுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கும் இல்லையா. அப்போ அந்த நாவலுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் என்னன்னா அதனுடைய மொழிங்கிறது அந்த இலங்கை தமிழோட வட்டார மொழிகளை மட்டும் நான் சொல்லுவேன், அதை தாண்டி அந்த எழுத்தாளருக்குள்ள ஒரு மொழி இருக்குல்ல. எஸ்ரா வந்து ஒரு நியூஸ் 18 நினைக்கிறேன், அதில் நியூஸ் 18 இல்லை நியூஸ் 7 தெரியல, ஒரு பேட்டி ஒன்று அந்த எழுத்தாளர் விஜயன் கேட்பார், இந்த மாதிரி வந்து ஒரு புக்கு இருக்குது எழுதிட்டாங்க, படிக்கிறீங்க, அதை திரும்ப ஏன் படிக்கிறீங்க, மீள் வாசிப்புலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர், நான் அப்போ டிவியில் பார்த்தது அந்த ஞாபகம், அவர் முக்கியமான விஷயம் சொல்கிறாரு, எல்லா கதைகளும் எழுதியாச்சு, திரும்ப அதை படிக்கிறதுக்கும் அது என்ன காரணம், அந்த கதை எப்படி சொல்லப்பட்டிருக்கு, அந்த கதை சொல்லப்பட்ட உத்தி என்ன, அந்த எழுத்தாளர் என்ன சொல்ல வரான், இதன் மூலமாக வாசகர்களுக்கு என்ன கிடைக்கும், ஒரு ரீடிங் ப்ரெஷர், குறைந்தபட்சம் ஒரு ரீடிங் ப்ரெஷர் வேணும்ல எங்களுக்கு. அதை இது வந்து இது ரீடிங் ப்ரெஷர்லாம் சொல்ல முடியாது, பயங்கரமான ஒரு வலி இருந்தாலும் அந்த வலினா எப்பவுமே இலக்கியத்தில் எப்பவுமே இந்த 2 எக்ஸ்ட்ரீம் போயிடவே கூடாது. அழ வச்சிடும் கூட, சிரிக்க வச்சக்கூடாது, ரொம்ப இந்த சாம்பல் கலர்லேயே ட்ராவல் பண்ணும் அந்த கதைகள் எல்லாமே. இந்த கதை அப்படி தான் பண்ணுது. ஒரு சில இடங்களில் எனக்கு எப்படி சொல்கிறது, கண்ணு கலங்கிச்சு. அது என்ன ஆகிடும்னா அந்த புல்தரையில் வந்து படுத்துட்டு இருப்பாங்க. அந்த வீரனும் மணிங்கிற கேரக்டரும். அப்போ அவங்க எழுந்தாங்கன்னா வந்து இலங்கை இராணுவம் வந்து அவங்களை சுட்டுடும். அப்போ வந்து அந்த வீரன் கேட்பான், படுத்துட்டே இருப்பாங்க தரையில். அப்போ அந்த வீரன் கேட்பான் மணிக்கிட்ட, நான் எனக்கு வந்து இது மாதிரி வந்து கக்கூஸ் வருது, வைத்த கலக்குது அப்படின்னு சொல்லுவோம். டேய் எழுந்தா சுட்டுருவாங்கடா, படுறா படுற. இல்லை எனக்கு ஒரு லெவலுக்கு மேலே முடியலண்ணா, ரொம்ப கலக்குதுங்க அப்படின்னு சொல்லுவான். டேய் அதுதான் நம்மளோட இயக்கத்தில் அமைப்பில் வந்து கொக்கோ சாக்லேட் ஒன்று கொடுக்குறாங்க, அதை சாப்பிட்டீங்கன்னா உனக்கு வந்து வைத்த கலக்காது, அதான் உன் அப்பயே சாப்பிடுன்னு சொன்னானே அப்படின்னு சொல்லுவான். அதெல்லாம் சரி, நான் இப்போ என்ன பண்ணுறது மணின்னு சொல்லுவான். அவன் தான் வந்து அவருக்கு எல்லாமே கைட் பண்ணுற ஆள். டேய் அப்படியே படுத்துக்கோ, வானத்தை பார்த்த மாதிரி படு, கொஞ்சம் கையை மேலே தூக்கி கொஞ்சம் லைட்டாக எழுந்து அப்படியே போடா அப்படின்னு சொன்னா, நான் எப்படி நேரம்னா அந்த மணி போய் காமிப்பாரு. அவன் போயிட்டு அந்த கழிவுகளை வந்து புல்லை தொடச்சிட்டு களிமண்ணை கையில் போட்டு தேய்ச்சிட்டு அப்படியே உருண்டை அடுத்த ஸ்பாட்டுக்கு போயிடுவான். இவனும் அதை பண்ணுவான். அது வந்து அந்த ரைட்டர் வந்து ரொம்ப சாதாரணமாக சொல்லிட்டு போயிட்டார், ரொம்ப விவரிச்சுலாம் சொல்லலை. அதை கடந்து போகிறது இருக்குல்ல, ஒரு வாசகனால அதை கடக்க முடியல. என்னடா இது, இன்னும் அது சார்ந்த நிறைய சம்பவங்கள் அவர் சொல்லிகிட்டே போகிறாரு. புத்தகம் முழுக்க இந்த மாதிரி ஒரு கனமான சூழல்லே ட்ராவல் பண்ணுறோம். அது எனக்கு எப்படி சொல்கிறதே தெரியல. நீங்கள் எல்லாமே இந்த புத்தகத்தை படிக்கணும். ஏன்னா வாசகசாலை வந்து இன்றைக்கி நான் சொன்ன மாதிரி நிறைய பேர் எழுத ஆரம்பிக்கிறாங்க. இன்னும் நல்ல புத்தகங்களை வந்து அடையாளப்படுத்துறதுக்கு ஆட்கள் கூச்சல்கள் அதிகமாக இருக்கிறதால எனக்கு இதெல்லாம் மறைஞ்சு போயிடுது. போன வருஷங்கள் அந்த மௌனத்தின் சாட்சியங்கள் ஒரு நாவல் வந்தது, அப்போ தான் தெரியும். அதை படித்து பார்த்தா அது கோவை குண்டுவெடிப்பை பற்றி ஒரு அருமையான ஃபிக்ஷன் ஒன்று அவர் எழுதியிருந்தார். சமகால அந்த அரசியலும் இதுவும் சமகால அரசியல் தான். நம்ம அதை மட்டும் கணக்கில் எடுத்து கொள்ளாமல் மொழியை கொஞ்சம் பிரதானப்படுத்துங்க. மற்ற விஷயங்களையும் சேர்த்து வாசகசாலை வந்து தொடர்ந்து இந்த விஷயத்தை செய்யணும்னு நினைக்கிறேன். நான் கொஞ்சம் விளையாட்டாக பேசலாம்னு நினச்சேன், அந்த கதைக்குள்ளே போனோன்னு அப்படியே ஸ்டக் ஆகிட்டேன். தொடர்ந்து செய்யுங்க. கிட்டத்தட்ட விஜய் அவார்ட்ஸ் மாதிரிலாம் எல்லாமே இதே அந்த அந்த ஒரு வீரியம், அந்த கம்பீரம் எல்லாம் இருக்கணும். வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி. தமிழ் பிரபா ஈழ யுத்தத்தின் வழிகளை பேசும் இரண்டாம் லெப்டினன்ட் புத்தகத்தின் ஆசிரியர் அகரமுதல்வன் அவர்கள் அப்பால் ஒரு நிலத்திற்காக ஒரு ஏற்புரையை சிற்றுரையாக வழங்குவார். உங்களிடம் இன்றும் அந்த சொல் இருக்கிறது. அதிலிருந்துதான் ஒரு வாளை உருவினீர்கள். அதை எளியோரின் பின்னந்தலையில் அடித்து குரல் வலையில் கூர் சோதித்தீர்கள். அப்போது சிதறிய தீத்துளிகளை தீப்பந்தங்களாக கைமாற்றி விட்டீர்கள். அவைதாம் எம் காலணிகளை எரித்தன, சேமித்த கவர்தம் செல்வங்களை கரிக்கின. அப்போது எழுந்த அபயக்குரல் மீது புகையை கக்கின. எம் பெண்டிரின் அந்தரங்கத்துக்கு நெருக்கமான துணிகளையும் அவை விட்டு வைக்கவில்லை. அன்பின் நிமித்தம் படர்ந்த கொடியின் வேரில் ஆழ ஊன்றி நின்ற உங்கள் வாளின் கூர்முனைக்கு எதிர் நிற்கவே உலகத்தின் நீதிக்கு தொடைகள் நடுங்கின. எளியோரின் ரத்தம் தோய்ந்து வாளின் தூய்மையில் துருவேறிவிட்டதென நீங்கள் அங்கலாய்த்தீர்கள். இதுதான் தருணம் என நீதிதன் புறவாயிலை உடைத்துக் கொண்டு வெளியேறியது. அத்தருணத்தில் தான் மூளை சரிந்து விழுந்தோம். மாறில் அடித்துக் கொண்டு கழுத எம் பெண்டிரின் நோலங்களின் மீது ஊர்ந்த ரயிலை இன்னுமா ரயில் என்கிறீர்கள் நாயக்கன் கொட்டாய்க்கு. சகோதரர் கதிர் பாரதியின் ஆனந்தியின் பொருட்டு தாளப்பறக்கும் தட்டான்கள் என்கிற கவிதை தொகுப்பில் இருக்கிற ஒரு கவிதை. இந்த கவிதைக்கும் குணா கவியழகனுடைய நாவலுக்கும் மிக தொடர்பு இருக்கிறது. தமிழ் சமூகம் இரண்டு நிலங்களில் வாழ்ந்தாலும் அந்த நிலத்தில் இன ரீதியாக ஒடுக்கப்படுகிறது, இந்த நிலத்தில் சாதிய ரீதியாக ஒடுக்கப்படுகிறது. இந்த மேடையில் இரண்டு குணா கவியழகங்களுக்கு விருது வழங்கப்பட்டிருக்கிறது, இரண்டு கதிர்பாரதிகளுக்கு விருது வழங்கப்பட்டிருக்கிறது. எரிந்த காலணிகளை பற்றி கதிர்பாரதி எழுதுகிறார் என்றால் ஒரு எரிந்த தேசத்தை பற்றி, ஒரு எரிந்த கனவை பற்றி, எரிந்தும் சாம்பலாகி கிடக்கிற ஒரு தேசத்தின் கனவை பற்றி, அந்த மாந்தர்களின் கனவை பற்றி, ரத்தத்தை பற்றி எழுதி கொண்டிருக்கிற குணா கவியழகனின் அப்பால் ஒரு நிலம் என்கிற இந்த நாவலுக்கு விருது வழங்கிய வாசகசாலை அமைப்பிற்கு ஒரு ஈழத்தமிழனாக முதலில் நன்றியை சொல்லிக் கொள்கிறேன். 5 நிமிடங்களை வழங்கியிருக்கிறார்கள். 32 ஆண்டு கால விடுதலை போராட்டத்தின் ரத்தமும் கண்ணீரும் உங்கள் காதுகளில் கேட்காத ஒப்பாரிகளும் அழுகுரல்களும் வேதாரண்யம் கடற்கரையில் ஒதுங்காத சடலங்களும் சிதைந்து சப்பாத்துகளால் அமர்த்தப்பட்டு மேலெழும்பிய உடலங்களும் என் கண்களால் பார்த்த ஒருவன். அது மாண்ட மனிதர்களின் கதை அல்ல, மாளக்கூடாது என்று நிமிர்ந்து நின்று இறந்து போனவர்களின் கதை. ஜப்பான் 2 அணுகுண்டுகளை தன் நெஞ்சத்தில் தாங்கியது. அது போரில் தோல்வியுற்றாலும் ஜப்பான் கலாச்சாரத்தின் உறுதியான ஒரு நாடாக இருந்து இன்றைக்கு உலகளவில் ஜப்பான் என்று சொல்லுகிற பொழுது வருகிற வியப்பு. ஒரு யூதன் ஐரோப்பாவில் ஆஜு ஜூஸ் என்றால் ஐ எம் நாட் ஜூஸ் என்று சொல்ல பயப்படுகிற ஒரு மனிதனாக இருந்த யூதன் இன்றைக்கு உலகத்தில் ஒரு பெரிய மனிதனாக இருக்கிறான், பெயர் சொல்லக்கூடியவனாக இருக்கிறான். ஆனால் அதே யூதன் இன்றைக்கு பாலஸ்தீனர்களின் மீது குண்டுகளை போட்டுக் கொண்டிருக்கிறான். உண்மையில் ஜூதன் பார்த்திராத குண்டுகளை, ஜூதன் பார்த்திராத சன்னங்களை, ஜூதன் பார்த்திராத கண்ணீர்களை, ரத்தங்களை இந்த 21ஆம் நூற்றாண்டின் மனிதநாகரிகம் நிர்வாணமாக நின்ற முள்ளிவாய்க்காலில் ஒரு ஈழத்தமிழனாக நானும் குணா கவியழகனும் சீனாவின் குண்டுகளின் ருசியையும் ரஷ்யாவின் குண்டுகளின் ரசியையும் எல்லா உலக வல்லரசுகளின் குண்டுகளின் ருசியையும் ருசித்து பார்த்தவர்கள். குண்டுகளை ருசிக்க பழக்கிய இந்த மானுட சமூகத்திடம் நாங்கள் ஒன்றை கேட்கிறோம். அயலான்குருதி சிரியாவின் கடற்கரையில் கரையொதுங்கிய பொழுது இந்த உலகமே கண்ணீர் வடித்ததல்லவா? என் பாலச்சந்திரன் பிஸ்கட் துண்டுகளை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிற அந்த கணத்தில் நெஞ்சில் 2 அடி தள்ளி நின்று, 2 முழம் தள்ளி நின்று சுடப்பட்ட தோட்டாக்களுக்கு இந்த உலகம் கண்ணீர் வடிக்க மறுத்துவிட்டது. நாங்களே இறந்து எங்களுக்காக நாங்களே அழுது கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு வரைக்கும். அப்படியான ஒரு அவலமான வாழ்வு, அந்த அவலமான வாழ்விலிருந்து மீண்டும் புலம்பெயர்ந்து போகிற ஈழத்தமிழர்கள் அதை விட அவலமான வாழ்வை வாழுகிறார்கள். சொல்லனா துயரம், விடமேறிய கனவு, நஞ்சுண்டகாடு, அப்பால் ஒரு நிலம் என்கிற 3 நாவல்களும் தமிழகத்தில் ஈழ விடுதலை போராட்டம் தொடர்பாக கட்டமைக்கப்பட்ட அனைத்து பொய்களையும் தகர்த்தறிந்து விட்டது. கிட்டத்தட்ட இந்த விருது குணா கவியழகன் என்கின்ற ஒரு தனிமனிதனுக்காக, ஒரு தனிநாவலுக்காக வழங்கப்பட்ட விருதல்ல. இத்தனை காலமும் ஈழ விடுதலை போராட்டம் தொடர்பாக தமிழ்நாட்டில், அதுவும் இலக்கியத்துறையில் கட்டியமைக்கப்பட்ட அனைத்து பொய்களையும் உடைத்தருகின்ற ஒரு விருதாக இது அமைந்து போய்விட்டது. இனி எந்த கொலை வழக்குகள் வந்தாலும், இனி எத்தனை பெட்டிகள் அடித்தாலும், இனி எத்தனை கதை புத்தகங்கள் போட்டாலும், 1000 பொய்கள் எங்களை நோக்கி வந்தாலும், ஒரு குணா கவியழகன் சொல்லுகிற உண்மை, ஒரு அகரமுதல்வன் சொல்லுகிற உண்மை, ஒரு தீபச்செல்வன் சொல்லுகிற உண்மை, ஒரு தமிழதி சொல்லுகிற உண்மை, அதுதான் இனி வருகிற எல்லா நூற்றாண்டுகளும் இந்த உலகத்தின் நீதியாக இருக்க போகிறது. நாங்கள் சொல்வதுதான் அநீதி. நீதியின் நிர்வாணத்தை பார்த்த ஒரு மனிதன் சொல்லுவதுதான், அவன் சொல்லுகிற சொல்தான் இந்த உலகத்தில் இனி வருகிற எல்லா நூற்றாண்டுகளிலும். 2ஆம் உலக மகாயுத்தம் நடந்து இற்றை ஆண்டு காலம் வரை, இன்றைக்கு வரை மேலத்தேய நாடுகளில், ஐரோப்பிய திரைப்படங்களில் இன்றைக்கு வரைக்கும் அதிலிருந்து கருப்பொருட்களை எடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள். நீங்கள் குறிப்பு வைத்துக் கொள்ளுங்கள், இனி வருகிற எல்லா நூற்றாண்டுகளிலும் தமிழ் இலக்கியம் எனும் பொது சொல்லில் ஈழ இலக்கியம் தவிர்க்கப்பட முடியாத ஒரு சக்தியாக அந்த விடுதலை தேசத்தில் கொண்டாடப்படும், அதுபோல இந்த நிலத்திலும் கொண்டாடப்படும். அதற்கான ஒரு சாட்சியாக வாசகசாலை விருதளித்திருக்கிறது. நன்றி. குணா கவியழகன் சார்பில் என்னை பேச அனுமதித்த வாசகசாலைக்கும் இங்கிருக்கிற தமிழின் மிக முக்கியமான ஆளுமைகளுக்கும் என்னுடைய நன்றிகள். நன்றி, வணக்கம்.